அல்லாஹ்வுடைய கிருபையில நேற்று இருந்து இன்று வரையில நம்ம பல விஷயங்களை கேட்டோம். கடைசியில் அல்லாஹ்விடத்துல கேட்டு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. துவாதான் நான் அடிமை நீ எஜமானன் என்று நம்மை அடிமை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது. அருமை நாயகம் சொன்னார்கள், அத்துவாவு முகல் இபாதா, துவா எல்லா இபாதத்துகளுக்கும் மூளையாக இருக்கிறது. எப்படி மனிதனுக்கு கால் இருக்கிறது, கை இருக்கிறது, பூரா உடலும் இருக்கிறது, ஆனால் மூளை என்று இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எந்த பயனும் இல்லை. இதே போன்று எல்லா ஆமால்களும் இருக்கிறது, அந்த ஆமால்களுக்கு மூளையாக இருக்கக்கூடிய துவா இல்லை என்று சொன்னால் அந்த ஆமால்கள் மூலமா முழு பயனையும் பெற முடியாது. இந்த துவா அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு விசேஷமா கொடுக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எத்தனையோ சமுதாயத்தினர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை தாங்களே நேரடியாக அல்லாஹிடத்திலே கேட்டு பெறக்கூடிய இந்த துவாவுடைய தன்மையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கவில்லை. அவர்கள் என்ன தேவை ஏற்பட்டாலும் அந்த நபிமார்களிடத்துல போய் சொல்ல வேண்டும், எங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது, தாங்கள் நல்லா இடத்துல கேட்டு எங்களுக்கு தாருங்கள் என்று. குர்ஆன்ல வரலாறு இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினர்கள் மன்ன செல்வா என்ற அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், உயர்ந்த உணவு. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின் ஃபது உலனா ரப்பக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்கு இந்த ஒரே உணவு சாப்பிடத்துக்கு எங்களால் சபர் செய்ய முடியாது, நீங்கள் அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு கேட்டு பெற்று தாருங்கள். பூமியிலிருந்து விளையக்கூடிய இந்த கோதுமை, கீரை, தாவர வர்க்கங்கள், இந்த மாதிரி உணவுகளை எங்களுக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து கேட்டு பெற்று தாருங்கள் என்று நபி இடத்துல போய் தான் கேட்க சொன்னார்கள். இதே போன்று எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் நபிமார்கிட்ட போய் கேட்கணும், அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அகிலத்திற்கு அவர் அறுப்படையாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான அந்த ஒரு உம்மத்திற்கு அல்லாஹ் செய்த பெரிய நியமத், விசேஷமான நியமத் இந்த துவாவுடைய தன்மை. அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொருவரும் நேராக அல்லாஹிடத்தில் நமக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்றக்கா தொழுங்கள், உங்களுடைய தேவைகள் அல்லாஹிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் நியமத்து தான் துவா. ஏன்னா இப்படி நமக்கு அல்லாஹ்தான் பெரிய நியமத்தை தந்திருக்கின்றான். துவாவுடைய நேரம் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் என்ன தேவை ஏற்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்டு பெறக்கூடிய தோசை தேவையில் அவங்க தலா தந்துருவாங்க. சலாவாத் வணக்கம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا وسندنا وشفينا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا شئت لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسالك موجبات رحمتك نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين إليك ربي فحببنا وفي أنفسنا لك ربي فذللنا وفي أعين الناس فعظمنا ومن سيء الأخلاق والأعمال فجنبنا وعلى صالح الأخلاق والأعمال فقومنا وعلى الصراط المستقيم فثبتنا
وعلى الأعداء أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم امكرنا ولا تمكر علينا اللهم اكرمنا ولا تهنا اللهم آثرنا ولا توثر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم لا تسلط علينا من لا يرحمنا اللهم اشرح صدورنا للإسلام اللهم اشرح صدورنا للإسلام اللهم اشرح صدورنا للإسلام اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان اللهم اجعلنا من الراشدين اللهم اجعلنا من المهديين اللهم اجعلنا من عبادك الصالحين اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك وحربا لأعدائك نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من خالفك من خلقك اللهم هذا الدعاء عليك الإجابة وهذا الجهد عليك الشكران اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم اللهم اهد أمة محمد صلى الله عليه وسلم اللهم اهد الناس جميعا اللهم اهد الناس جميعا اللهم اهد الناس جميعا اللهم احي الدين كله في العالم كله اللهم احي الدين كله في العالم كله اللهم احي الدين كله في العالم كله اللهم اجعلنا سببا لمن اهتدى اللهم اجعلنا سببا لمن اهتدى اللهم اجعلنا سببا لمن اهتدى يا الله எங்க அனைவருடைய பாவங்களை மன்னித்துருவாயா يا الله எங்க பெற்றோருடைய பாவங்களை மன்னித்துருவாயா يا الله மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயா يا الله மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயா يا الله சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்துருவாயா يا الله உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்துருவாயா யாரெல்லாம் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயா யாரெல்லாம் இந்த ஊர்வாசியுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா இந்த மஹல்லாவாசியுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா யாரெல்லாம் நாங்கள் பாவிகள் யாருலா தெரிந்தும் பாவத்தை செய்தவர்கள் யாருலா அறிந்தும் பாவத்தை செய்தவர்கள் யாருலா எங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலே கழித்தவர்கள் யாருலா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய நல்லதை விட அதிகமா இருக்கிறது அல்லாஹ் இவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை இந்து பிறந்த பாலகரை போன்ற ஆக்கிய அல்லாஹ் நீ மன்னிக்கொள்ள நினைச்சனா பெரும் நஷ்டவாளியாகிடும் அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கக்கூடிய நாயன் உன்னை தோறது யாரும் இல்லை அல்லாஹ் உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம் அல்லாஹ் நிறைய வயது முடிந்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹ் நிறைய வந்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹ் நிறையவர்களுடைய அந்த கையை வெறுங்கையா அறுக்க மாட்டேன் நீ சொல்லியிருக்கிறாய் அல்லாஹ் யாருலா எங்களுடைய கைகளை நிரப்பமான கையாய் கேட்பாயாக அவங்க மன்னிக்கப்பட்டவர்களாய் கேட்பாயாக இன்று பிறந்த பாலகரை போன்றாய் கேட்பாயாக பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக பரிபூர்ணமான எத்தினை தருவாயாக ஈமானுக்காண்டி உடைக்க தொகுதி செய்வாயாக ஈமானுக்காண்டி மகனச்சியை தொகுதி செய்வாயாக ஈமானுக்காண்டி முயற்சியை தொகுதி செய்வாயாக யாருலா சத்திய சகாபாக்கள் எப்படி ஈமானுக்காண்டி பாடுபட்டார்களோ அதை போன்று பாடுபட தொகுதி செய்வாயாக யாருலா ஈமானுக்காண்டி முயற்சியை தொகுதி செய்வாயாக யாருலா ஈமானுக்காண்டி முயற்சியை தொகுதி செய்வாயாக யாருலா ஈமானோட எப்படி என்ன தேவை ஏற்பட்டாலும் உடனே கேட்டு பெறுவார்களோ அதை போன்று துணையை கொண்டு கேட்டு பெற தொகுதி செய்யலாம் எங்களுடைய தொழுகை அப்படிப்பட்ட தன்மையுடைய தொழுகை ஆக்கிய அல்லாம் அப்படிப்பட்ட உன்னதமான தொழுகை ஆக்கிய அல்லாம் இன்றைக்கு தொழுகின்ற சூரத்து இருக்கிறது அல்லாம் ஆனால் தொழுகையுடைய ஹக்கீகத் இல்லை அல்லாம் தொழுகை வடிவம் இருக்கிறது அல்லாம் தொழுகை அந்தரங்கம் இல்லை அல்லாம் உண்மையான தொழுகை உண்டாக்கித்தாய் அல்லாம் உண்மையான தொழுகை உண்டாக்கித்தாய் அல்லாம் ரசூலுல்லாஹி எப்படி தொழுது காட்டினார்கள் அப்படி தொழில் தௌபீ செய்ய அல்லாம் யாரெல்லாம் எப்படி தொழுதார்களோ தொழுகை இன்பத்தை தாய் அல்லாம் தொழுகை மூலமா எங்களுடைய கண்ணுடைய குளிர்ச்சியை தாய் அல்லாம் யாரெல்லாம் இன்றைக்கு தொழுகைகளுக்கு வெறுப்பா இருக்கிறது அல்லாம் கஷ்டமா இருக்கிறது அல்லாம் பாரமா இருக்கிறது அல்லாம் அது உணாசிப்படி சிவத்தா இருக்கிறது அல்லாம் யாரெல்லாம் தொழுகின் மீது ஆரோக்கியத்தை அல்லாம் ஆசையத்தை அல்லாம் யாரெல்லாம் கண் குளிர்ச்சியை தாய் அல்லாம் யாரெல்லாம் தொழுகையில் எங்களுக்கு இன்பத்தை தாய் அல்லாம் தொழுகின்
மூலமா எங்களுடைய துன்பத்தை நீக்க தௌபி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுகை எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக தௌபி செய்ய அல்லாஹ். எந்த தொழுகையும் அல்லாஹ்வாக பாதுகாத்து தௌபி செய்ய அல்லாஹ். அந்தந்த நேரங்களில் தக்பீர் தஹ்ரீமோட தொழ தௌபி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்தபகுல தொழ தௌபி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், தொழுகை எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக தௌபி செய்ய அல்லாஹ். தொழுகைதான் எங்களுடைய காரியங்கள் கையமான முக்கியமான அம்சமா இருக்கிறது யா அல்லாஹ். அந்த தொழுகையிலேயே பொறுப்போக்கா இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை மன்னித்து அல்லாஹ், வருங்காலங்களில் எந்த துணையும் கல்லாவாகாமல் பாதுகாத்துக் கொள்ளி அல்லாம். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் குலமான குல தௌபி செய்ய அல்லாம். நாஃபியான இல்மேக்கா யா அல்லாம். சாலிஹான அமைச்சிய தௌபி செய்ய அல்லாம். எந்த இல்மு உன்னுடைய மாரிபத்தை உண்டாக்குமா அப்படிப்பட்ட இல்மேத்தா யா அல்லாம். எந்த இல்மா கபூர்ல உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட இல்மேத்தா யா அல்லாம். நல்ல அறிவியத்தா யா அல்லாம். நல்ல ஆற்றலியத்தா யா அல்லாம். நல்ல யாபசக்தியத்தா யா அல்லாம். உன்னுடைய குரானை அனுகிரகம் ஓரக்கூடிய தௌபிக்கத்தா யா அல்லாம். இதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாம். ஆனா குரானை மூலையில ஒதுக்கி வைத்து விட்டோம் யா அல்லாம். வாழ்க்கையிலும் குரானை வழங்க தௌபி செய்ய அல்லாம். குரான் படி அமைச்சு தௌபி செய்ய அல்லாம். சிக்குருள்ள வாழ்க்கை நசீபாக்கி தாயல்லாம். உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை வீட்டு பாதுகாப்பு தாயல்லாம். உன்னுடைய யாபகத்துடைய வாழ்க்கையை கலை தௌபி செய்ய அல்லாம். எந்த துறையில ஏற்பட்டாலும் உன்னுடைய யாபகத்தை தாயல்லாம். நீ சொன்னபடி நடக்க தௌபி செய்ய அல்லாம். உன்னுடைய அஹ்காம் படி நடக்க தௌபி செய்ய அல்லாம். எங்கள் நாயகம் சொல்லலாம் எப்படி நான் நடந்து காட்டினா அப்படி வாழ தௌபி செய்ய அல்லாம். உங்களுடைய வியாபாரத்திலே உத்தியோகத்திலே தொழில பறக்க செய்ய அல்லாம். யாருலாம் அவருடைய கட்டளையும்படி நடக்க தௌபி செய்ய அல்லாம். யாருலாம் கட்டத்தின்படி நடக்க தௌபி செய்ய அல்லாம். பொய்யை விட்டு பாதுகாத்துக் கொள்ள அல்லாம். யாருலாம் பித்தலாட்டை விட்டு பாதுகாத்துக் கொள்ள அல்லாம். கலப்படத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள அல்லாம். யாருலாம் யாருலாம் அவளை கூடாத காரியங்களோடு பாதுகாத்துக் கொள்ள அல்லாம். அறமான வருமானத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள அல்லாம். அல்லாளான வருமானத்தை தாய் அல்லாம். வட்டியை விட்டு பாதுகாப்பு அல்லாம். யாருலாம் அல்லாளான வருமானத்தை தாய் அல்லாம். பாதுகாப்பு மாணவத்தோடு பாதுகாப்பு தாயல்லாம். நல்ல பணிவை தாயல்லாம். உயர்ந்த தன்மைகளை கொண்டு அல்லாஹ் இஸ்லாம் பரவியது அல்லாம். உயர்ந்த குணத்தை கொண்டு இஸ்லாம் பரவியது அல்லாம். ரசூலுல்லாஹ் உயர்ந்த பண்புகளை கொண்டு இஸ்லாம் பரவியது அல்லாம். அந்த உயர்ந்த குணத்தை எங்களிடத்தில் தாயல்லாம். இவன் மனை மக்களிடத்தில் தாயல்லாம். இவன் சந்தேகத்தில் தாயல்லாம். யாரெல்லாம் இவன் எல்லா ஆமாறு இஹ்லாஸ் நசீபாக்கி தாயல்லாம். பேருக்காண்டி புகழுக்காண்டி செய்து பாதுகாப்பு தாயல்லாம். யாரெல்லாம் இன்றைக்கு பேருக்காண்டி புகழுக்காண்டி எல்லா காரியங்களும் செய்யப்படுகிறது அல்லாம். எங்களை அதை விட்டு பாதுகாப்பு தாயல்லாம். எங்களை சுரக்கத்துக்கு அனுப்பிவிட்டால் யாரும் கேட்க முடியாது. எந்த தகுதியும்
இல்லையா அல்லாஹ், எந்த ஆமாலும் இல்லையா அல்லாஹ், எந்த ஈமானும் இல்லையா அல்லாஹ், ஈமான்ல பலகீனமா இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆமாலுல பலகீனமா இருக்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எல்லா கடமைகளும் ஒழுங்கா நிறைவேற்ற தௌஃபீக் யா அல்லாஹ், சகோதரத்துவத்தை தாய் அல்லாஹ், குரோத்தியோடு பாதுகாப்பு தாய் அல்லாஹ், குரோத்தியோடு பாதுகாப்பு தாய் அல்லாஹ், அன்பா நடக்க தௌஃபீக் யா அல்லாஹ், அன்பா நடக்க தௌஃபீக் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ஜிக்குமாக்காண்டு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ கபூச்சி யா அல்லாஹ், யாரெல்லாம் எந்த வகையில முயற்சியாகவும் முயற்சி கபூச்சி யா அல்லாஹ், அவர்களுக்கு மேலான கூடியனையும் கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் இது போன்று பல ஜிக்குமாக்க நடக்க இருக்கிறது யா அல்லாஹ், அதையும் கபூச்சி யா அல்லாஹ், எல்லா தடைகளுக்கும் பாதுகாப்பு தாய் அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், எங்களிடத்தில் எந்த சக்தியும் இல்லை யா அல்லாஹ், நீ மகா சக்தி உள்ளவர் யா அல்லாஹ், நாங்கள் உடைய அடிமைகள் யா அல்லாஹ், நீ விரட்டி விட்டால் எங்களை ஆரோக்கியக்கூடிய யாரும் இல்லை யா அல்லாஹ், நீ சேர்த்து கொண்டால் எங்களை விரட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் உடைய அடிமைகள் யா அல்லாஹ், எங்களை நீயே பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ், எங்களை நீயே பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீயே நடத்தாதீதா யா அல்லாஹ், சுன்னத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்தா யா அல்லாஹ், சுன்னத்தை விட்டு நாங்கள் தூரமா இருக்கிறோம் யா அல்லாஹ், சுன்னத்தை விட்டு மிக தூரத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்த்து வை யா அல்லாஹ், எல்லா வியாதிகளுக்கும் பாதுகாப்பு தாய் அல்லாஹ், எல்லா வியாதிகளுக்கும் பாதுகாப்பு தாய் அல்லாஹ், எல்லா கஷ்டங்களுக்கும் பாதுகாப்பு தாய் அல்லாஹ், என்னென்ன தேவைகள் அத்தனை தேவைகளும் பூர்த்தி ஆக்கிட்டா யா அல்லாஹ், அல்லாஹ்வால எல்லா தேவைகளையும் நீங்க பூர்த்தி ஆக்கிட்டா யா அல்லாஹ், ஆராமி விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ், எங்களை யாரெல்லாம் வயது வந்த ஆண்களை பெண்களை வைத்திருக்கின்றார்களோ சாலியான ஜோடிகளை நேற்று யா அல்லாஹ் தா யா அல்லாஹ்,
யாழ்லா எங்களை கபூல் செய்யலாம், உங்களை இஸ்திமாக்களை கபூல் செய்யலாம், உங்களை இஸ்திமாக்களை கபூல் செய்யலாம், இந்த இஸ்திமாக்களை யாழ்லா உலகத்துக்கு விதாயத்து காரணமாக்கிய யாழ்லா, இந்த விதாயத்து காரணமாக்கிய யாழ்லா, யாழ்லா நீ நாடினால் யாரும் எதுவும் செய்ய முடியாது யாழ்லா, நீ நாடாவிட்டால் யாரை கொண்டும் எதுவும் செய்ய முடியாது யாழ்லா, உலகம் பூரா சேர்ந்தால் எந்த நஷ்டமும் உண்டாக்க முடியாது யாழ்லா, நஷ்டம் உன்னுடைய கையில இருக்கிறது யாழ்லா, யாழ்லா கயிறு நடத்தில உன்னுடைய கையில இருக்கிறது யாழ்லா, சர்வ நடத்தில கையில இருக்கிறது யாழ்லா, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யாழ்லா, ஈமான் கொண்டிருக்கிறோம் யாழ்லா, யாழ்லா எங்கள் நிரப்பமான கயிறை தருவாயாக, அருமை நாயகன் சொன்ன எந்த கயிறை கேட்டால் அந்த கயிறை தருவாயாக, எந்த சர்வை விட்டும் பாதுகாப்பு தன் சரையிட்டும் பாதுகாப்பாயாக, யாழ்லா அந்த மிஸ்லிமுடைய துவாவை உள்ள விஷயம் கிரகணத்தை கொண்டு கபூல் செய்வாயாக, ரப்பனா தக்கப்பல் மின்னா மாக்கான சாரிகான் واصلح لنا ما كان فاسدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجيراننا ولمن أحب وأحسن إلينا ولمن عانونا في ديننا ودنيانا ولمن أوصانا بالدعاء وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.